ஹை கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ டைம் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஏர்ட்ராப் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். கேண்டி கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேசிவ் ஏர்ட்ராப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கான வந்து பூல் கைஸ் ப்ரைஸ் பூல் எல்லாருக்குமே பிரித்து தராங்க. கிட்டத்தட்ட 20 USD வந்து எல்லாருக்குமே தராதா சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 20 USD கேண்டி டோக்கன்ஸ் வந்து ஒருத்தான கேண்டி டோக்கன்ஸ் வந்து எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டோக்கன்ஸை நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது, எப்படி இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். ஸோ மஸ்ட்டாக இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், அதுக்கு முன்னாடி தான் கைஸ் டெலிகிராம் சேனல், நம்ம சேனல் லிங்க்கான டிஸ்கிரிப்ஷனில் தரது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இதெல்லாம் நான் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே போட்டுட்ருப்பேன். கிரிப்டோ எர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் கிரிப்டோ ஏர்ன் பண்ணிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏதாச்சும் ஏர்ட்ராப்ஸ் ரிசீவ் ஆனால் அதோட பேமெண்ட் ப்ரூஃப், அதை சேல் பண்ணால் அதோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் போட்டுருவேன் கைஸ். ஸோ எல்லா ஆஃபர்ஸும் இங்கே வந்துகிட்டே இருக்கும். அது போக நம்ம ஒரு 4 குரூப்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா குரூப் லிங்க் இருக்குது, இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். பின்ட் மெசேஜ் இருக்குல்ல மேலே, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய லிங்க்ஸ் கிடைக்கும். பிஎன்பி காயின் எப்படி வாங்குறது, ஜியோட்டஸ் வேலட் கிரியேட் பண்ணுறது, ஃபாஸ்ட் பே கிரியேட் பண்ணுறது, ஏர்ட்ராப் சேல் பண்ணுறது, ஏர்ட்ராப் கிளைம் பண்ணுறது, என் இன்ஸ்டாகிராம் லிங்க், அதுக்கப்புறம் என்னோட சேனல் லிங்க் எல்லாமே இருக்குது கைஸ். இங்கே லேட்டோக்கன் ஏர்ட்ராப்ஸ்க்கு ஒரு தனி குரூப் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம சிடிடி ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்க்குன்னு சொல்லி தனி குரூப் போட்டு வச்சுருக்கோம் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஏர்ட்ராப்ஸ் ஆனால் அதோட எல்லா பேமெண்ட் ப்ரூஃப் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ரேண்டம் ஏர்ட்ராப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப் கைஸ். ஸோ எல்லாருமே ஏர்ட்ராப்ஸ் எதுவுமே விட்டுறாதீங்க. ரேண்டம் ஏர்ட்ராப்ஸ் தான் காயின்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரெஃபர் பண்ணி நல்லா தருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கே ரெஃபரே பண்ணாமல் $124 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரேண்டம் வந்து விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணிக்கோங்க மஸ்ட்டாக எல்லாருமே. இது எல்லாமே ரேண்டம் ஏர்ட்ராப்ஸில் ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் தான். இதோ இந்த சிடிடி ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் குரூப்பில் நான் போட்டிருக்கேன், அதில் ரேண்டம் ஏர்ட்ராப்ஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ரேண்டம் ஏர்ட்ராப்ஸ்லாம் விட்டுறாதீங்க. இங்கே நம்ம குரூப்பில் வந்து ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், கிரிப்டோ எர்னிங் ஆஃபர்ஸ்லாம் வரும், அது போட்டுட்ருக்கேன். நம்ம டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதில் உங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரிப் கிரிப்டோ நியூஸ், கிரிப்டோ ட்ரேடிங் சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சிக்னல்ஸ்லேருந்து 50% ப்ராஃபிட் வந்து பார்த்துட்ருக்கோம் கைஸ். நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்த்துட்ருக்கோம் சிக்னல் போட்டு. ஸோ சிக்னல் சேனலே ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். மொத்தத்தில் கிரிப்டோ ஏர்ன் பண்ணவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அதனால் மறக்காமல் டெலிகிராம் சேனல்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா சேனல்லையும். ஓகே கைஸ், நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஏர்ட்ராப் லிங்க் கொடுத்துருப்பேன் கைஸ். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்துடும். இங்கே நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன வந்துருமா, உங்களுக்கு வந்து உங்களோட நேம் இமெயில் ஐடி கேட்பாங்க, அதை கொடுத்து அக்ரின் கொடுங்க. அப்புறம் ஃபாலோ ட்விட்டர் கேண்டி கேஷ் என்எஃப்டி அப்படின்னு சொல்லி ஃபாலோ இருக்குல்ல கைஸ், இந்த மாதிரி வந்துடும் கைஸ். நேம் ஃபுல் நேம் இருக்கும். அப்புறம் உங்கள் பெப்20 வேலட் அட்ரஸ் கேட்குறாங்க அப்போ கைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் வேலட் போய்க்கோங்க. ட்ரஸ்ட் வேலட் இல்லைனா ஹவு டு இன்ஸ்டால் அண்ட் டவுன்லோட் ட்ரஸ்ட் வேலட் போயிட்டு ட்ரஸ்ட் வேலட்டில் போயிட்டு ரிசீவ் பண்ணி வைக்கணும். ஏன்னா கிரிப்டோலாம் இதில் தான் கைஸ் சேல் இது பண்ணணும். இந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய காயின் வந்து ரிசீவ் போய்க்கோங்க, காப்பி பண்ணுங்கள். அப்புறம் இங்கே பெப20 வேலட் அட்ரஸ் இருக்குல்ல, இதில் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சேவ்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் கைஸை. இங்கே வந்து ஃபாலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபாலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் வந்துடும். ஒரே ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அட்ரஸை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கிறோம், அப்புறம் கண்டினியூன்ற பட்டனை கொடுத்துக்குறோம் கைஸ். அப்புறம் மேக் அ குவாட் ட்வீட் ஆன் ஏர்ட்ராப் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க அந்த டாஸ்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ட்விட்டர் வந்து ஒரு இதை வந்து குவாட்வீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே லைக் போட்டுக்கோங்க, அப்புறம் குவாட் ட்வீட் பண்ண சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு யாராவது எதாவது போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே போய் அப்படியே ஒரு டேப் பண்ணிங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ ரீட்வீட்டில் போயிட்டு ரீட்வீட் குவாட்வீட்னு 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் கடைசியாக பென்சில் மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. பேக் வந்து பார்த்துப்போம் ஏதாச்சும் டைப் பண்ண சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஹேஷ் கேண்டி கேஷ் ஹேஷ்டாகை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக நம்ம வந்து அந்த ஹேஷை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஹேஷ் பார்த்திங்கன்னா இப்போ கேண்டி கேஷ்ன்ற ஹேஷை நம்ம வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரீட்வீட்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிப்போம், அப்புறம் வியூ பண்ணிப்போம். இந்த இதை வந்து லிங்க்கை வந்து காப்பி பண்ணிப்போம். இந்த போஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம்ல, இதோட லிங்க்கை காப்பி பண்ணி இந்த குவாட் ட்வீட் பண்ணால் அந்த லிங்க்கை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணுங்க. ஸ்பேஸ் பண்ணி கண்டினியூன்னு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து டிஸ்கார்டை வந்து ஆத்தரைஸ் பண்ணணும். ஸோ டிஸ்கார்டு ப்ரெஸ் பண்ணிட்டு ஜாயின் ஹேஷ் அப்படின்னு இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் இன்வைட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அக்செப்ட் இன்வைட்டுன்னு கொடுத்தவொடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மாதிரி காட்டும். நான் வந்து ஏற்கனவே மஸ்ட்டு இமெயிலெலாம் வெரிஃபை பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரி பாட் வந்து சர்வர் வந்து அக்ரி பண்ணுற லிங்க்கு கைஸ். ஸோ கம்ப்ளீட் கொடுத்துப்போம். கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஆப்ஷன் இல்லைன்னா இந்த மாதிரி அக்ரி கொடுத்தீங்கன்னா வந்துடும், ஒரு ஹாய்ன்ற ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிட்டு இங்கே கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
ஆத்தரைஸ் வந்து ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ், அவ்வளோ தான் நினைக்கிறேன். டிஸ்கார்ட் கம்ப்ளீட் ஆத்தரைசேஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஆத்தரைஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து சைடில் 3 tabs இருக்குது கைஸ், அங்கே உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பாட் வந்து வந்திருக்கு பாருங்கள், யுவர் செல்ஃப் ஆத்தரைஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளீஸ் வெரிஃபை யுவர் கெயின் ஆக்சஸ் ஃப்ரண்டியர் அந்த மாதிரி நிறைய இருக்குது கைஸ். எனக்கு வந்து நான் ஏற்கனவே ஆத்தரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ், நிறைய இதுக்காக ஏர்ட்ராப்ஸ்க்காக ஆத்தரைஸ் பண்ணி டிஸ்கார்டை வச்சுருக்கதால எனக்கு வந்து டிக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த ஆப்ஷன் காட்டும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு அப்படி காட்டலனா சைடில் டேஷ்போர்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி டபுள் கவுண்டர் இருக்கும், அப்புறம் கேப்சா பாட் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதில் வந்து இந்த ஏர்ட்ராப் கேண்டி கேலாஷ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இங்கே மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி மீ 66 அந்த மாதிரி சில ஏர்ட்ராப்ஸ் ஆத்தரைஸ் பண்ணுற ஆப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி அவங்க கொடுக்குற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நம்ம கூகுளில் வந்து சைன்இன் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆத்தரைஸ் பண்ணிட்டு இங்கே பேக் வர மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும் கைஸ். ஸோ ஆத்தரைஸ் பண்ணுற மெத்தட் இது தான் கைஸ். கைஸ் ஆத்தரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுன்னா பண்ணுங்கள், அப்படின்லாம் டிக் வந்துருச்சுன்னா விட்டுருங்க கைஸ். அப்புறம் ஜாயின் அவர் டெலகிராம் சேனல்ஸ்ன்னு இருக்குல்ல, ஒரு 2 telegram channels கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அஃபீஷியல் சேனல், அப்புறம் அஃபிஷியல் குரூப்புன்னு நினைக்கிறேன். ஒரு குரூப் ஒரு சேனல் தான் எல்லாருமே வச்சுருப்பாங்க பேசிக்காக அது. ஸோ அது வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லோடிங் ஆகுது கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் வந்துருச்சு, ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் பின்னாடி வந்துட்டு அஃபிஷியல் குரூப் சேட் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப்பும் வந்துருச்சு. ஸோ அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், அவ்வளோதான் கைஸ். அப்புறம் பேக், அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நான் வந்து கிளிக் ஹர் டு ப்ரூவ் யூஆர் ஹூமன், அதுக்கு கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து மெசேஜ் டேப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டெலகிராம் யூசர் நேம் இருக்குல்ல கைஸ், அட் போட்டு கிரிப்டோ டைம் தமிழ் என்னோடய யூசர் நேம், உங்களுக்கு அந்த மாதிரி அட் போட்டு ஒரு யூசர் நேம் இருக்கும் டெலகிராமில் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்களா. ஸோ அது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் கெட் டு எக்ஸ்ட்ரா என்ட்ரிஸ் மாதிரி வரும். ஸோ ரெஃபர் பண்ணுனாலும் பண்ணுங்கள், அப்படி இல்லைனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை கைஸ், ஏன்னா எல்லாருக்குமே தரதா சொல்லியிருக்காங்க கைஸ். இந்த ஏர்ட்ராப் எனக்கு ரிசீவ் ஆச்சுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன், நான் மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் என்ட்ரிஸை பொறுத்து ஒர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மஸ்டாக 25 days இருக்குது கைஸ் ஏர்ட்ராப்க்கு, இங்கே பாருங்கள் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன், 25 days இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எத்தனை பேர் ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ஏர்ட்ராப், யாருமே மிஸ் பண்ணுறாதீங்க, ஆல் பார்ட்டிசிபன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.